அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், நேற்று இன்று என்றும் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வணங்குகிறேன். அம்மாவுக்கு விசுவாசமானவர் ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு விசுவாசமானவர்கள் தொண்டர்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டம் கூவத்தில் உருவான கூட்டம் அல்ல, உண்மையான புரட்சி தலைவி அம்மாவினுடைய கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எடப்பாடியின் கூவத்தூர் கூட்டம் மோதிப்பார் போட்டு பார்க்கலாமா, பார்க்கலாமா? இப்பொழுது தீர்மானங்களை வாசிக்க விளைகின்றேன். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே தனது பதவியில் இருந்து விலகிவிட்டதாக இந்திய தேர்தல் ஆணையருக்கு ஏற்கனவே அறிவித்து விட்டார். ஆகவே ஒருங்கிணைப்பாளர் அவர்களே 2026 ஆண்டு வரை முழு பொறுப்புகளையும் மேற்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் இடைக்காலத்தில் இந்த பொறுப்புகளை இடைத்தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக அவரால் நியமிக்கப்பட்ட ஆனன் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆர் வைத்தியலிங்கம் எம்எல்ஏ, துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கோபா கிருஷ்ணன், துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜேசிடி பிரபாகர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய என்னை பொறுப்புகளை கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படை தொண்டர்கள் அங்கீகாரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தீர்மானம் 7, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கம் ஜாதி மதம் மொழி இனம் நிறம் போன்று வேறுபாடின்றி அனைத்து மக்களும் பொதுவான இயக்கமாக தொடர்ந்து பீடுடை போடும் என்பதை இந்த தொண்டர்கள் மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 8, அனைவருக்கும் பொதுவான இயக்கம் என்றும் ஏழை எளிய நடுத்தரை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அனைவரும் சம வாய்ப்பும் சமவாழ்வும் பெறும் வகையில் பாடுபட வேண்டும் என்று நம்முடைய மாபெரும் தலைவர்களுடைய குறிக்கோளினை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. தீர்மானம் 9, தமிழ்நாடு வறுமை வேலையின்மை பிணி போன்ற பல்வேறு துன்பங்களிலிருந்து அறவே நீக்கப்பட்டு எல்லோரும் கண்ணியத்தோடு வாழ வழிவகையை காணும் வகையில் வரும் ஒளி வறுமை ஒழிப்பு, வேலையில்லா திண்டாத்தட்டை போக்குதல், விலைவாசி குறைத்தல், ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை சுமையை இலவச திட்டங்களின் மூலமாக நீக்குதல் போன்ற நல்ல திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதை இந்த மாநாடு அங்கீகரிக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த அனைத்து குறிப்பாக எடப்பாடி பொதுச் செயலாளர் இல்லை என்ற அந்த தீர்மானத்தை அங்கீகரித்து அடிப்படை தொண்டர்கள் அனைவரும் ஆமதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். எடப்பாடி நம்முடைய பொதுச் செயலாளர் இல்லை 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 என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.